கடந்த சனிக்கிழமை தொடங்கி செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையில் இருபத்தைந்தாவது முறையாக பல துறைகள் சார்ந்த தமிழியல் ஆய்வு கருத்தரங்கம் நடைபெற்றது கருத்தரங்கில் சென்னை கலைஞன் பதிப்பகத்தின் முயற்சியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் ஒரிசா ஆகிய மாநிலங்களில் இருந்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை மாணவர்கள் மற்றும் பினாங்கு துவாங்கு பைனுன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் விறுவிறுையாளர்களும் பயிற்சி ஆசிரியர்களும் இதில் கலந்து கொண்டு கட்டுரைகள் படைத்தனர் இக்கட்டுரைகளில் ஆங்கில கட்டுரைகள் ஐந்து தொகுதிகளாகவும் தமிழ் கட்டுரைகள் ஐந்து தொகுதிகளாகவும் கலைஞன் பதிப்பகத்தின் முயற்சியில் வெளியீடு கண்டன இன்றைய சூழலில் தமிழியல் ஆய்வுகள் பல துறைகளை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்போதுதான் பாரதி கண்ட கனவான பிறமொழி சாத்திரங்கள் தமிழில் கிடைக்கப்பெறும் என்று மைக்காவின் முன்னாள் உதவித் தலைவரும் முன்னாள் துணை அமைச்சருமான தான் ஸ்ரீகா குமரன் கூறினார் மலேசியாவில் தமிழ் நிலைபெற வேண்டுமென்றால் உலகளாவிய நிலையில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒன்று கூடி புதிய தலங்களை அடையாளம் காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாய்ராம் பல்கலைக்கழகம் மற்றும் மதுரை பாத்திமா பெண்கள் கல்லூரி என்ற இரு நிறுவனங்களின் கல்வியல் செயல்பாடுகளை பாராட்டி மாசிலாமணி கல்வி விருது வழங்கப்பட்டது பல துறைகளில் தமிழியல் ஆய்வுகள் நடைபெற்று வருவதால் தமிழின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்றும் இன்று மலேசியாவில் தமிழ் இனம் பல துறைகளில் தனது கவனத்தை செலுத்தி முன்னேறி வருவதாக வழக்கறிஞர் சரஸ்வதி கந்தசாமி குறிப்பிட்டார் இக்கருத்தரங்கு முறையாக நடைபெற உதவிய மூன்று தமிழ் அறிஞர்களான அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் அரங்கப்பாரி சென்னை எம்ஜிஆர் ஜானகி பெண்கள் பல்கலைக்கழக பேராசிரியர் அபிதா சபாபதி மற்றும் சென்னை சாய்ராம் பொறியியல் பல்கலைக்கழக பேராசிரியர் ஹேமந்த் குமார் ஆகியோருக்கு மாசிலாமணி கல்வி விருது வழங்கப்பட்டது அடுத்த ஆண்டு இக்கருத்தரங்கை இங்கிலாந்தின் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கலைஞன் பதிப்பகத்தின் நந்தன் மாசிலாமணி தெரிவித்தார்